வணக்கம் மக்களே, நம்ம ஆஃப்டர்நூன் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிஃப்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு 180-190 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. வீடியோ போட்டு முடித்த ஒரு 10-15 நிமிஷத்தில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு இறக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக டே எண்டில் ஒரு 32 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 207 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி பொறுத்த வரைக்கும் ஒரு 147 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கான வாலடைல் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வரக்கூடிய நாட்கள்லையும் வாலடைல் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை, மிச்சப்படி குளோபல் வைஸ் பார்க்கும்போது எதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல செய்தியாக தான் இருக்குது. வரப்போகிற ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இந்த ரிசல்ட்ஸ் தான். ஒன்ஸ் இந்த ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா மாடரேட்டாக இருந்தால் கூட மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ஒரு ரேலியை பார்த்துட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான ரிசல்ட்ஸையும் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக சின்ன ஒரு ஃபால் அப்படிங்கிறது ஏற்படலாம். பட் ஓவராலாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்டில் புல்லிஷாக தான் இருக்குது. ஏன்னா குளோபல் வைஸில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இப்போதைக்கு போகலை. அதனால் மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்போட தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தான், நாளானிக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட்டோட நிலைமை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் ரிசல்ட்ஸும் மோசமாக வந்து மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சதுன்னா ஆர்டிஃபிஷியலாக தான் ஏற்றுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நியூவாக வந்து ஏதாச்சும் ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணுறத நம்ம தவிர்க்கவும் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 990 கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த 2 மணிக்கு டைமில் தான் விற்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிஐஎஸ் பார்க்கும்போது ஒரு 104 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ பரவாயில்ல. இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். ஸோ நல்ல ஒரு வாலடைல் ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்றைக்கி ஜி என்டர்டெயின்மெண்ட் வந்து ஒரு 10% வரைக்கும் விழுந்திருந்தது. நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஜி என்டர்டெயின்மெண்ட் பற்றி. இப்போ ஜி என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு நியூஸ் வந்திருந்தது ட்ரேடிங் டைம் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருந்தது. என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சோனியும் ஜியும் மெர்ஜ் ஆகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு, சோனி வந்து தவிர்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை வந்து ப்ளூம்பர்க் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை வந்து ஜி வந்து மறுத்துருக்காங்க. இந்த மாதிரியான நியூஸ் பார்த்திங்கன்னா உண்மையே கிடையாது, நாங்கள் வந்து இன்னுமே மெர்ஜிங்கில் தான் இருக்கோம், ஸோ மெர்ஜ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ டைம் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி 21 இந்த மெர்ஜர் வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா இல்லை உண்மையாகவே இந்த மெர்ஜர் கேன்சல் ஆக போகுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்க முடியும். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நியூஸ் பேஸில் தான் ரொம்ப நாட்களாக வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஜியோ பொறுத்த வரைக்கும் ஒரு டைமில் ஒரு 2021 நினைக்கிறேன் அப்போது ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து பெரிய அளவுக்கு ஸ்டேக்ஸை வந்து இந்த ஸ்டாக்கில் பை பண்ணியிருந்தாங்க. அப்போது இந்த ஸ்டாக்கு ஒரே நாளில் 40% பார்த்திங்கன்னா ஏறிச்சு. ஸோ 20% அப்பர் சர்க்கியூட் அப்படிங்கிறது ஓகே. ஸோ அப்பர் சர்க்கியூட் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க 40% ஏற்றம் ஒரே நாளில். அது முடிஞ்ச ஒரு 3-4 திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு 30% வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்தாங்க. நம்ம என்ன நினைப்போம், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வாங்கி இந்த ஸ்டாக்கில் பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு. இந்த ஸ்டாக்கில் ப்ராஃபிட் பண்ணதை விட அவங்க பெரிய அளவுக்கு இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறதுல ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னே அவங்களுக்கு தெரியும், ஸோ நம்ம வாங்கினா இவ்வளோ பெருசாக ஏறும் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடியே ஆப்ஷன் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத பை பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் கான்ட்ராக்ட் அந்த டைமில் பெரிய அளவுக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருந்தது. நம்ம அப்போ செக் பண்ணியிருந்தேன் நான், அந்த டைம்லலாம் பெரிய ஒரு ஏற்றம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது. இப்போது நியூஸ் பேஸில் ரன் ஆகிட்ருக்கு. ஸோ தள்ளி நிற்கிறது ரொம்பவே வந்து சேஃப்டி அப்படிங்கிறது என்னோடய ஒரு ஒப்பீனியன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மேபி இந்த ரூமர் பார்த்தீங்கன்னா உண்மையாக மாறுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். இல்லை இவங்களே வேணும்னே கிளப்பி விட்டு ஒரு வாலடைல் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணலாம். எது எப்படியோ இந்த மாதிரி ஸ்டாக்லேருந்து தள்ளி நிற்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிகேப். இன்றைக்கி பாலிகேப் ஷேர் வந்து ஒரு 8% வரைக்கும் கீழே விழுந்திருந்தது. பாலிகேப்பில் என்ன ஒரு அப்டேட்டுனா ரீசெண்டாக வந்து ரைடு அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது. அந்த டைமில் ஒரு 4.5% வரைக்கும் இந்த ஷேரோட ப்ரைஸ் கரெக்ஷன் ஆச்சு. இப்போ இந்த ஐடி ரைடுக்கு அப்புறம் என்ன ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குன்னா இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. 200 கோடி வரைக்கும் வரி ஏய்ப்பு பண்ணதா ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாலிப்ளெக்ஸ் வந்து பாலிகேப் வந்து எந்த விதமான ஒரு பதிலையும் வந்து கொடுக்காம தான் இருந்திருக்காங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஆனால் ஐடி டிபார்ட்மெண்ட் அவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு எங்களுக்கு அபராதத்தோடு செலுத்தணும் திருப்பி பணத்தை அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இன்றைக்கி இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து ஒரு 9% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. ஸோ கீழே விழுந்து நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கிட்ட வந்துருச்சு. இப்போ பார்க்கும்போது 4800 பார்த்திங்கன்னா நல்ல ஒரு
ஒரு சப்போர்ட்டாக இருக்குது பாலிகேப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஷேரை வந்து ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பாலிகேப் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருந்த பங்கு ஒரு நியூஸை காட்டி இப்போ வந்து கீழே இறக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கம்பெனியில் ஐடி ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த ஐடி ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேரோட ப்ரைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திரும்ப பழைய ஒரு பொசிஷனுக்கு போகும். அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நடந்த ஹிஸ்ட்ரி. ஏதாச்சும் இத்து போன கம்பெனி மட்டும் அப்படியே சரிஞ்சு கீழே காணாமல் போயிருக்கும். இந்த நிறுவனம் அகெயின் மேலே ஏறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஷேரை வந்து நம்ம பிக் பண்ணலாம் வித் 4800 பிலோ வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு இந்த ஷேரை நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். மேபி கட் ஆச்சுன்னா நம்ம திரும்ப அடுத்த ஒரு லெவலுக்காக வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் திரும்ப கட் ஆகிட்டு ஒரு என்ட்ரி கிடைச்சாலும் இந்த ஷேரை நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் ஷேரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4800 இருக்குது. நிறைய பேரால் பெரிய அளவுக்கு குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் கையில் ஒரு 4800 தான் இருக்குன்னா இந்த 4800 மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ பணம் பணம் தான். அந்த பணத்தினால எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிடைக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ அதில் ஒரு 15-20% கிடைச்சாலும் நல்ல ரிட்டர்ன் தான். ஸோ சின்னதாக இருந்து பெரிய பெரிய இப்போ ஒரு பணத்தை பெருக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு விஷயமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட். என்ன அப்டேட்னா இன்ஃபோசிஸோட ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸர் அவர் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்டாக இருந்திருக்காரு. ஸோ இந்த பின்னி மேத்யூ அப்படிங்கிறவர் அசன்சரில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இவர் இன்ஃபோசிஸில் ஒரு 15 வருஷம் வரைக்கும் வேலை செஞ்சிருக்காரு. பெரிய போஸ்டிங்கில் வந்து இருந்திருக்காரு. இப்போ இந்த நிறுவனத்தை விட்டு வெளியே போயிருக்காங்க. இன்ஃபோசிஸில் இது ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடியும் சில பேர் வந்து காக்னிசன்ட்டில் போய் சேர்ந்துருந்தாங்க. அந்த பிரச்சனை கூட சில நாட்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தது. விப்ரோவும் இன்ஃபோசிஸோட டாப் அஃபீஷியலும் அங்கேருந்து காக்னிசன்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு கேஸ் எல்லாம் கூட போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. மேபி ஒரு பேட் சைனாக கூட இருக்கலாம். வரப்போகிற ரிசல்ட்ஸ் கொஞ்சம் சுமாராக இருந்ததுன்னா இந்த நியூஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு இன்ஃபோசிஸில் எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. இன்கேஸ் கீழே இறங்குறதுக்கான சான்சஸும் இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரிசல்ட்ஸ் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது இந்த பங்கு கொடுக்கும். 1400 ஈஸியாக வந்துடும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் 1400 வந்தாலும் நான் நல்லா கன்சிடர் பண்ண மாட்டேன். அதுக்கும் கொஞ்சம் கீழே போச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம இதை கன்சிடர் பண்ணியாச்சு லாஸ்ட் டைம். அந்த ஒரு ப்ரைஸ் கிட்டே வந்ததுன்னா நம்ம லாங் டேர்முக்கு திரும்ப அக்யூமுலேட் அப்படிங்கிறத பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரிசல்ட்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணலாம் இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஆர்பி கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஐஆர்பியோட டோல் கலெக்ஷன் பார்க்கும்போது 26% வந்து இயர் ஆன் இயருக்கு ரைஸ் ஆயிருக்கு. போன வருஷம் பார்க்கும்போது 388 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 488 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு க்ரோத்து சீக்வெண்ட்டாக, அதாவது குவார்டர் அண்ட் குவார்டர் பார்க்கும்போது 12% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஐஆர்பியை நம்ம ஒரு 25 ரூபீஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு ப்ரைஸில் இருக்குது. அப்போவும் வந்து இந்த டோலு அதுக்கப்புறம் நியூ கான்ட்ராக்ட் பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த ஷேர் பார்த்திங்கன்னா ஒரு 80% வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. 25 ரூபாயில் பிக் பண்ணது இப்போ 46 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 21 ரூபீஸ் கிட்ட நம்ம லாபத்தில் தான் இருக்கும். ஸ்டில் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸ் வரட்டும், இதெல்லாம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேபி நம்ம எக்ஸிட் கன்சிடர் பண்ணுறதுக்கும் இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ. இந்த பஜாஜ் ஆட்டோ இப்போ பைபேக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பைபேக்கோட ப்ரைஸ் பார்க்கும்போது 10,000 அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பைபேக்குக்காக நம்ம ஒரு ஷேர் இல்லை ரெண்டு ஷேர் வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வாங்கலாம், நீங்கள் பைபேக்கில் அப்ளைவும் பண்ணலாம். ஆனால் அதை அவங்க எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரேர் தான். மேபி எடுத்தாலும் எடுக்கலாம், எடுக்காமையும் போகலாம். ரெண்டு வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. போன டைம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸில் சில பேர் ரெண்டு ஷேர் வச்சுருந்தாங்க, ரெண்டையுமே வந்து வாங்கியிருந்தாங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தவங்களுக்கு ஒன்றையும் வாங்கியிருந்தாங்க, சில பேருக்கு ஒன்றுமே வாங்காமையும் போயிருந்தாங்க. அதனால் இது ரிஸ்க் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த பைபேக்கோட ப்ரைஸ் வந்து 10,000 ரூபா இருக்கிறனால இப்போ இருக்கக்கூடிய ஷேரோட ப்ரைஸ் பார்க்கும்போது ஒரு 7,000 ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு சின்ன ஒரு ஏற்றத்தை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்றைக்கி 7,400 ரூபா வரைக்கும் இந்த ஷேரோட ப்ரைஸ் மேலே போயிருக்கு. போயிட்டு க்ளோசிங் அப்படின்னு பார்க்கும்போது 7,093 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக ஏறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த பைபேக்கோட நியூஸை கேட்டு. நெக்ஸ்ட் இந்த ஷேரை நம்ம ஒருக்க பிரேக் அவுட்டுக்கு வந்து கன்சிடர் பண்ணோம். எப்போ அப்படின்னா 4,400 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் கிட்டே வந்து கன்சிடர் பண்ணோம். இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் 7,000 ரூபா கிட்டத்தட்ட 75% வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது கொடுத்துருச்சு. ஆனால் நானே பார்த்தீங்கன்னா இதை
எக்ஸிட் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிவிட்டேன். ரொம்ப நாள் வந்து என்னால் ஹோல்டு பண்ண முடியல, ஸோ எக்ஸிட் கன்சிடர் பண்ணிட்டேன். பட் நான் எக்ஸிட் கன்சிடர் பண்ணதுக்கப்புறமும் இந்த ஷேரோட ஏற்றம் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ நோ இஷ்யூஸ், பரவாயில்ல. இப்போது யாராச்சும் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சா அந்த முன்னாடி சொன்ன பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு பங்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா டாடா டெக்கு தான். ஸோ இந்த டாடா டெக்னாலஜிஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு டாப்பில் பை பண்ண வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி மெதுவாக வந்து கன்சிடர் பண்ணலான்ட்டு. இப்போ இந்த ஷேரை டெக்னிக்கல் வைஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ஷேர் ஒரு நல்ல சப்போர்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. 1160 அப்படிங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. பட் நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்டாக்குக்கு எங்கே கொடுக்கலான்னா 1150 பிலோ ஒரு 16-17 ரூபா வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஓகேவாக இருந்தால் இந்த ஷேரை கன்சிடர் பண்ணலாம். ஸோ வெறும் டெக்னிக்கலுக்கு மட்டும் இந்த ஷேரை நம்ம பிக் பண்ணலை. இந்த பங்கை நம்ம KPIT கூட கம்பேர் பண்ணோன்னா அதை கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 PE பார்த்திங்கன்னா வேல்யூ கம்மியாக தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால் ஏற்றம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். KPIT டாடா டெக்னாலஜிஸ் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸை கேட்டு பெரிய அளவுக்கு இறங்குச்சு. ஆனால் இறங்கினவுனே பார்த்திங்கன்னா திரும்ப ஓரளவுக்கு ரெக்கவர் அப்படிங்கிறதும் பண்ணிட்டாங்க. ஸோ டாடா டெக்லேயும் அந்த ரெக்கவர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஒன்றும் வந்து உணர்ச்சி வசப்பட்டு டாப்லலாம் பை பண்ணல. நிறைய பேர் வந்து பை பண்ணியிருந்தாங்க. 1390 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ்லலாம் பை பண்ணியிருந்தாங்க. நம்ம அந்த மாதிரி எதையுமே வந்து பண்ணல. நம்ம இப்போ ஒரு லோவில் பண்ணுறோம், அதுவும் ஒரு சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அந்த சப்போர்ட் கிட்ட தான் வந்து நம்ம இப்போ கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணிவிட்டு இதையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆல்கார்கோ, அதை மறந்துட்டேன். இந்த ஆல்கார்கோவோட போனஸ் ஷேர் வந்து எப்போ கிரெடிட் ஆகும், எப்போ கரெக்டான ஒரு டீட்டெயிலோட ஷோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். போனஸ் ஷேர் வந்து ரெக்கார்ட் டேட்டுக்கு ஒரு 15 நாள், மேக்ஸிமம் வந்து 15 டேஸ். அந்த 15 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ், அதுக்கப்புறம் போனஸ் ஷேர், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக காட்ட ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த டீமர்ஜர் ஆகக்கூடிய பங்குகளோட ப்ரைஸும் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு காட்டும். பட் கொஞ்சம் நாட்களில் அது பார்த்திங்கன்னா நார்மல் கரெக்டான ஒரு ப்ரைஸ் வந்து ஷோ ஆயிரும். அதனால நீங்க அதை பத்தி எதுவுமே கவலைப்பட வேண்டாம். எங்கேயுமே போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீட் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அதை நீங்க ஃப்ரீயா விட்டுறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. புதுசா வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை மக்களே.